நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விவசாய நிலங்களில் தேங்கிய மழை நீரால் 250க்கும் மேற்பட்ட ஏக் நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக எமது செய்தியாளரிடம் கேட்டறியலாம். சுமன், விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. கடந்த சில நாட்களாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட மாம்பாக்கம், வாழைப்பந்தல், பெண்ணகர், தளவை, நல்லூர், பொன்னமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீட்டது. இதில் சொர்ணவரி காலதாமதமாக பயிரிடப்பட்டிருந்த விவசாயிகள் தான் தற்பொழுது இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து சொர்ணவரி பயிரில் பயிரிடப்பட்டிருந்த விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்டு இருந்த நிலையில் காலதாமதமாக பயிரிடப்பட்டிருந்தவர்கள் மட்டும்தான் தற்பொழுது இப்போ வந்து இந்த மழையினால் வந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் மட்டுமே 250க்கும் மேற்பட்ட விவசாய ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் தான் இப்பொழுது வந்து சேதமடைந்துள்ளது. அதனுடைய நேரலையான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அந்த நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அந்த நெல் மணிகள் முழுவதுமாக நீரில் மூழ்கி காணப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்துள்ளது. விவசாயிகள் தரப்பில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது போன்ற விவசாயிகள் பாதிப்பு அடையும் பொழுது எவ்வாறு அரசு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டுமோ அது போன்று வழங்க வேண்டும், காலதாமதமாக வழங்குவதனால்தான் இது போன்று எங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்கிறதாக விவசாயிகள் தரப்பு தெரிவிக்கின்றனர். தற்பொழுது மழை பெய்து வருவதன் காரணமாக சம்பா சாகுபடியும் துவங்கியுள்ளது. அதற்கான பயிர் காப்பீடுவும் செய்ய வேண்டும் என வேளாண் துறை அதிகாரி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்று இயற்கையால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரண நிதி வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தற்பொழுது இந்த விவசாய நிலத்தை பார்த்து விவசாயிகள் கவலை அடைந்துள்ள சூழல் தான் ஏற்பட்டுள்ளது சாரலதா. விவரங்களுக்கு நன்றி சுமன்.